வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் யுவத் ராஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து நான் தீபாவளி செலிப்ரேஷன் விலாக் செய்கிறேன். அதுக்கு இப்போ தீபாவளி எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. தீபாவளிக்கு வேண்டிய இதெல்லாம் ரெடியாக எனக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து சாமி பூஜை பொருளுக்கெல்லாம் வந்து இப்போது கழுவியாச்சு. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறேன். இப்போ வந்து தீபாவளி விழாவு தொடங்குது, வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறேன்றதை நீங்கள் பாருங்கள். இப்போது நான் முதல்ல சாமி விநாயகர் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிடுறேன். நான் வந்து எப்போவுமே சின்ன சைஸ் விநாயகர் தான் வச்சுருப்பேன். இந்த தடவை நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இந்த படம் வாங்கியிருக்கிறேன். இப்போ விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. இப்போ இந்த பூஜை சாமான்க்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம வந்து தீபாவளி செலிப்ரேஷனுக்காக தொடங்கிட வேண்டியது தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு இது வந்து வெள்ளி விநாயகர். இது என்னுடைய கல்யாணத்துக்கு கிஃப்டாக வந்தது. பார்க்க ரொம்ப வெள்ளியில் செஞ்சது, பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட என் கூட 27 வருஷமாக இருக்கிறாரு. இப்போ நான் காமாட்சியம்மன் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிடுறேன். இப்போது பூஜைக்கு வேண்டிய இதெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் சமைக்க போகிறேன். இன்றைக்கி தீபாவளிக்கு நான் வந்து சாம்பார், சட்னி, இட்லி, தோசை, வடை, ரெண்டு வடை செய்கிறேன். மசால் வடை, உளுந்து வடை ரெண்டு செய்கிறேன். சிம்பிளாக தான் செய்கிறேன். இப்போ வந்து நான் வந்து சமைக்க போகிறேன். இப்போது சமைச்சு முடிச்சுட்டு படைக்கும் போது பார்ப்போம். முதல்ல நான் சமைக்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன சமைக்கிறேன்றது. இப்போது இட்லி வந்து இங்கே இந்த அடுப்பில் வந்துட்டுருக்குது. நான் இன்னைக்கு இட்லி தோசை செய்ய போகிறேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து இட்லி தோசை வந்து ரெசிபி வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். அதோடய லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு இட்லி தோசைக்கு நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சாம்பார் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் சின்ன வெங்காயம் இந்த கோப்பை நிறைய நான் இந்த மாதிரி ஒரு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்குறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பூண்டு தோல் உரிக்காத பூண்டு நசுக்கி வச்சுக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் இந்தமாரி கிள்ளி இந்தமாரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன், சின்ன சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சின்ன உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தூள் வந்து ரெடிமேடு குழம்பு தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சள் பொடி நம்ம செய்யும்போது எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயும் உப்பும் அதேமாதிரி நம்ம செய்யும்போது எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாத்திரத்தை இதை வச்சு இது காஞ்சோடனே நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா காஞ்சிடுது. நான் தேவையான தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் எண்ணெயை. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதுக்கு பயிர் வந்து தோரம் பயிர், 1 கப் அளவு பயிர் எடுத்து அதுக்கு ஒரு 5 பல்லு பூண்டும் 2 பச்சை மிளகாவும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு 2 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இது இது கொஞ்சம் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. நம்ம இப்போ இதில் கடுகை சேர்த்துட்றேன். அது கூடவே இந்த சின்ன சீரகத்தையும் சேர்த்துட்றேன். அது கூடவே சின்ன இந்த உளுத்தம்பருப்பும் சேர்த்துட்றேன். கூடவே இந்த வெந்தயத்தையும் சேர்த்துட்றேன். அப்புறம் இந்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செஞ்சுதான்.
இது கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி நான் சொல்ல மறந்துட்டேன், தக்காளி நல்ல மீடியம் சைஸ் தக்காளி, ரெண்டு தக்காளி நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். அது அந்த சைடில் இருந்ததுனால நான் அதை மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. இது தக்காளி வதங்கணும், அதுக்கு நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்குறப்போ இப்போ நம்ம வந்து இட்லி வெந்துட்டு தான் நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா ஆவி வந்துடுது, அதனால் இட்லி வெந்துட்டு தான் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் வேகணும் போல இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், வதங்கிட்டு இப்போ வந்து தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிடுது. நான் இப்போ இந்த மசாலாவை இதை சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே தயிரில் கொஞ்சம் மஞ்சள் தூள் இருக்குது, அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே இந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். நினைப்பேன் சின்ன வச்சு கொஞ்சம் இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ ஓரளவு வதங்கிடுது, இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த சா இந்த பயிரை இதோட சேர்த்துருவோம். சோரம்பயிரை, இந்த அவிச்சு வச்சுருக்கிற பயிரை இதை நான் கொஞ்சம் தண்ணி வேலை கலசி சேர்த்துறேன். இது டிஃபன் சாம்பார்ன்றதுனால நான் கொஞ்சம் இந்த மாதிரி நான் எப்பவுமே டிஃபன் சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் செய்வேன். அப்போ தான் வந்து இட்லியிலலாம் நம்ம ஊற்றி சாப்பிடும் போது நல்ல இதுவாக இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. இப்போ இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இன்னொன்று நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இன்க்ரீடியன்ஸ் காட்டும் போது கொத்தமல்லி கீரை இது கடைசியாக நம்ம போட்டு இருக்கும் இறக்குவோம். இப்போ இதுக்கு இடையில நம்ம இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வந்துருச்சு இட்லி, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் இட்லி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது சாம்பார் நல்லா கொதி வந்துடுது. இப்போ இதில் வந்து நான் கொத்தமல்லி கீரையை போட்டுடுறேன், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். சாம்பார் ரெடி ஆகிடுது. இப்போ வந்து இட்லியும் ரெடி ஆகிடுது, இதை எடுத்துட்டேன் பாருங்கள். இன்றைக்கி இட்லி சூப்பராக வந்திருக்குது. இப்போது சட்னிக்கு வேண்டிய சாரி வடை செய்ய போகிறேன். அதுக்கு என்ன, நான் உளுந்து வடை இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு வேண்டிய பொருளாக என்னென்னு காமிக்கிறேன் பாருங்கள். உளுந்து வந்து நான் வந்து ஒரு கப்பு அளவு உளுந்து எடுத்து அதை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு, ரொம்பவும் இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைக்காமல் அதே சமயத்தில் ரொம்பவும் திப்பியாக இல்லாமல் ஓரளவு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்கணும், ஆனால் நல்லா திக்காக இருக்கணும்,
அப்போ தான் வடை போட வரும். நீங்கள் வடை மாவு அரைக்கும் போது மிக்சியில் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, இட்லிக்கு அரைக்கிற மாதிரி உளுந்த கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கட்டியாக திக்னஸ் நல்லா இதுவாக வரும். இது கூட நான் சேர்க்கறதுக்கு இந்த பச்சைப்பயிறு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சைப்பயிறு எடுத்து நான் தண்ணியில் ஊற போட்டு அதை வந்து வடிகட்டி வச்சுருக்கிறேன். இது கூட சேர்த்து செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான். இது ரெண்டுத்துக்கும் நான் மசால் வடையும் செய்ய போகிறேன். மசால் வடைக்கும் இதுக்கும் சேர்த்து வெட்டி வச்சுக்கிறேன். ஒரு 20-25 வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். இது நான் பாதியாக எடுத்துக்குவேன். இது கூட சேர்க்கறதுக்கு அதே மாதிரி ரெண்டுத்துக்கும் தான் நான் பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கிறேன். இதில் பாதி நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணேன். இதில் பாதி பச்சை மிளகாய் நான் எடுத்துக்குவேன். இதுக்கு வந்து மிளகு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்குவேன். இதுதான் வந்து உளுந்து வடைக்கு சேர்க்கணும். மசால் வடைக்கு அதே மாதிரி ஒரு கப் அளவு நான் கடலைப்பயிர் எடுத்து அதை ஊற வச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நான் அரைச்சி வச்சுக்கிறேன். இது ஏற்கனவே இருக்குது வீடியோ. இதனுடைய ரெசிபி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா இதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்கு இதை வந்து பாதி வெங்காயமும் பாதி பச்சை மிளகாயும் எடுத்துக்குவேன். அதேமாரி பாதி கருவேப்பிலை எடுத்துக்குவேன். இஞ்சி இதுக்கு சேர்க்கணும். இஞ்சி எடுத்து வச்சுக்கணும். நல்லா இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சி நான் கூடிய கட் பண்ணியிருக்கிறேன். பெருஞ்சீரகத்தூள் சேர்க்கணும். அதனால் ஒரு 2 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகத்தூள் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து உளுந்து வடை செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போது உளுந்து வடைக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இந்த மிளகு இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு இது. ரெண்டு பச்சை மிளகாய் அளவுக்கு நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி இதுலேருந்து பாதி வெங்காயம் இதை எடுத்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை இந்த பச்சைப்பயிறு தேவையான அளவு உப்பு இதை நல்லா நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் இதை பிசைஞ்சிட்டு நான் எண்ணெய் சட்டி வச்சு இப்போ வடை எண்ணெய் பார்த்து சேர்த்துட வேண்டியது தான். நான் இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு இந்த வாணலி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் வடை செய்கிறதுக்கு. இப்போது எண்ணெய் நல்லா சூடாகி ஆன உடனே நம்ம வடையை சேர்த்துடலாம். ஒன்று ஒன்றா நான் கொஞ்சம் எண்ணெய் சூடாகணும். இப்போ நான் ஒரு வடையாக சேர்த்துட்றேன். நான் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பேப்பரில் வடையெல்லாம் சேர்த்துக்கிட்டு நான் செய்து சேர்த்துக்கிறேன். நான் இப்படி தான் செய்வேன். இந்த பச்சைப்பயிறு சேர்த்து நான் இந்த உளுந்து வடை செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நான் உளுந்து சேர்த்து பச்சைப்பயிறு சேர்த்துருக்கேன் உளுந்து வடையில். இது வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வடையெல்லாம் வெந்த பிறகு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து எண்ணெயில் வடை புரிஞ்சிட்ருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா புரியணும். இப்போ வடை நல்லா வெந்துடுது. உளுந்து வடை மட்டும் எப்போவுமே போடும் போது ஐயில் வைங்க. அதனால் போட்ட பிறகு அது வந்து மீடியம்லேருந்து அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சிம்மில் வச்சுடுங்க. ஏன்னா வடை சட்டுன்னு மேலே வந்து புரிஞ்சிடும், உள்ளே வந்து மாவு வேகாமல் இருக்கும். அதனால் நம்ம சிம்மில் வச்சே தான் கொஞ்சம் லேட்டாக டைம் எடுக்கும் தான் இந்த வடை பொரியறதுக்கு. அது வேறு ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் சிம்மிலே வச்சு தான் இதை பொரிக்கணும். இப்போ இது நல்லா புரிஞ்சிடுது. நான் எடுத்துடுறேன். இதே மாதிரி நான் எல்லா வடையும் போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மசால் வடையும் நான் போட்டுருவேன். ஏன்னா இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நான் மசால் வடை போட்ட ரெசிபி. அதனால் நான் மசால் வடையும் இதையும் போட்டு முடித்தோடனே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
இதே மாதிரி பதத்தில் நீங்கள் உளுந்து வடையை எடுத்துக்கோங்க. இப்போது உளுந்து வடை, மசால் வடை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். மசால் வடை ரெசிப்பியில் நான் முன்னாடி கொடுத்த ரெசிப்பியில் வந்து நான் புதினா இலை போட்டு செஞ்சுருப்பேன். இந்த தடவை நான் கருவேப்பிலை போட்டு செஞ்சுருக்கிறேன். இப்போ வந்து சட்னி, பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி, அதுக்கு வேண்டிய பொருள் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த சட்னி தான் அரைக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் இந்த கப் அளவுக்கு தேங்காய், திருவண்ண தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கப்பில் இது வந்து ஒரே அளவு தான் இந்த ரெண்டு கப்பும். இதில் வந்து அரை கப் அளவுக்கு, அரை கப் அளவுக்கும் கொஞ்சம் கூட பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய், நல்ல விலை பெரிய துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இது கூட சேர்த்து அரைக்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம தாளிக்கும் போது எடுத்துக்கலாம். தேவையான உப்பளவு உப்பை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை பொட்டுக்கடலையும் தேங்காவையும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தாளிக்கும் போது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி அரைச்சிட்டேன் மிக்சியில். இப்போ இதை வந்து இந்த பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து தாய்ச்சிட வேண்டியதுதான். கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாய்ச்சிடுவேன். இதை நான் கொஞ்சம் கடுகு ஊற்றிக்கிறேன். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இதில் நான் கொஞ்சம் தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. நான் கடுகு சேர்த்துக்கிறேன். இது ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு. அதே மாதிரி இது ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, தாளிக்கிற உளுத்தம் பருப்பு. இது கூடவே இந்த கருவேப்பிலையை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் தோசை செய்ய போகிறேன். தோசை செய்துட்டு நான் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். நான் காலையில் தரெல்லாம் குளிச்சுட்டு தான் சாமிக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சேன் பூஜை சாமானுக்கு. இப்போ இது முடிச்சுட்டு நான் போய் வேறு ட்ரெஸ் போட்டுட்டு வந்து பூஜையை ஆரம்பிக்க வேண்டியது தான். இப்போ நான் தோசை ஊற்ற போகிறேன். கல் நல்லா அடுப்பற்ற வச்சு, கல் காஞ்சிடுது வச்சு இப்போ வந்து நான் அதை தோசையை ஊற்றிக்கிறேன். இப்போதும் நான் கடைசியாக தான் செய்யறதோ செய்யலைன்னா காஞ்சிடும். முன்னாடியே செய்து வச்சா அதனால தான் நான் கடைசியாக செய்கிறேன். தோசை ஊற்றிட்டு நான் போய் இப்போ படைக்கிறதுக்கு நான் ரெடி ஆகணும். நான் காலையில் தலையெல்லாம் குளிச்ச வச்சு, தலை குளிச்சுட்டு தான் நான் பூஜை வைக்க வேண்டிய இதெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் நான் சாமிக்கு வச்சேன். இப்போ போய் இப்போ இது முடிச்சுட்டு அதை செய்ய ஆரம்பிக்கணும் படைக்கிறதுக்கு வேண்டிய இதெல்லாம். இப்போ தோசை இதே மாதிரி நான் எல்லா தோசையும் போட்டு எடுத்துட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் படைக்கும் போது. இப்போது எல்லாம் சாப்பாடு எல்லாம் செஞ்சாச்சு. தோசை, இட்லி, வடை எல்லாம் செய்தாச்சு. சட்னி, சாம்பார்,
இது வந்து இந்த ஸ்வீட் வந்து நான் நேற்று நீங்கள் வீடியோ பார்த்துருக்கலாம். நெய் உண்டை நான் வீட்டில் இதுதான் இது மட்டும் தான் செஞ்சேன், அது வச்சுருக்குறேன். இந்த ஸ்வீட்டெல்லாம் நான் கடையில் வாங்கிட்டேன், ஏன்னா இங்கே கடையில் கிடைக்குது. இதில் ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங், பூ தான். இப்போ இருக்கிற டைமுக்கு பூ கடை எதுவுமே இல்லை, அதனால் வந்து பூ தான் இல்லை இப்போது. பரவாயில்ல, இதுவே நல்லா இருக்குது, அடுத்த தடவை நல்லா இன்னும் நல்லா செய்யலாம். இப்போ வந்து நான் சாமி கும்பிட போகிறேன். இது வந்து எப்பவுமே இந்த விளக்கு நான் டெய்லி ஏற்றுவேன், இந்த விளக்கு தான் நான் டெய்லி ஏற்றுறது. எனக்கு ரொம்ப அதிகம் இந்த படைக்கிற மரம்லாம் அதிகம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் இந்த மாதிரி எனக்கு என்ன என்ன வகை தெரியுதோ அந்த அந்த அளவுக்கு நான் செஞ்சுக்கிறேன். எல்லாருக்கும் திரும்ப ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் வீட்டில் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் தீபாவளி அன்னைக்கு. இந்த இப்போது காலையிலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்த இந்த தீபாவளி செலிப்ரேஷன் விலாகு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ இங்கேயும் முடியுது. மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.